ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஸ்ரீ கிருஷ்ணன் கதைகள் குழுவில் இருக்கும் அனைவருக்கும் இனிய அன்பான வணக்கம். திருமங்கை ஆழ்வாரால் 12 பாசுரங்களில் பாடல் பெற்றுள்ள தலம் பற்றி விளக்கும் எளிய கதை. ஸ்ரீ புண்டரீக வல்லி தாயார் சமேத ஸ்ரீ நாராயண பெருமாள் சீர்காழிக்கு அருகே விளங்கும் திருத்தலம் திருநாங்கூர். இந்த ஊரில் மட்டும் 6 திவ்ய தேசங்கள் உள்ளன. இந்த ஊரை சுற்றிலும் சுமார் 4 கிலோமீட்டர் சுற்றளவில் மேலும் 5 திவ்ய தேசங்கள், ஆக மொத்தம் 11. பல மலர்கள் சேர்ந்த ஒரு மலர் கொத்தாக இந்திய திவ்ய தேசங்கள் திகழ்கின்றன. ஒரே பகுதியில் உள்ள திவ்ய தேசங்கள் தான் என்றாலும் ஒன்றுக்கொன்று நெடிய தொலைவில் தான் அமைந்திருக்கின்றன. இதுதான் அந்த திவ்ய தேசங்களின் பட்டியல். 1. திருக்காவளம் பாடி. 2. திரு அரிமேய விண்ணகரம். 3. திருவன் புருட்டோத்தமம். 4. திரு செம்பொன்சை கோயில். 5. திரு மணிமாட கோயில். 6. திரு வைகுந்த விண்ணகரம். 7. திரு தேவனார் தொகை. 8. திரு தெற்றியம்பலம். 9. திரு மணிக்கூடம். 10. திருவெள்ளக்குளம். 11. திருப்பார்த்தன் பள்ளி. திருமணி மாடக்கோயில் அல்லது மணிமாட கோயில் என்பது 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றாகும். திருமங்கை ஆழ்வாரால் பாடல் பெற்ற இத்தலம் திருநாங்கூரில் அமைந்துள்ளது. அழகிய உப்பரிகைகளுடன் கூடிய மாடங்களை கொண்ட வீடுகள் நிறைந்து இங்கு இறைவன் எழுந்தருள் இருக்கின்ற காரணத்தால் திருமணி மாடக்கோயில் என பெயர் வந்ததாக கூறுவர். பத்ரிகாசிரமத்தில் இருக்கும் நர நாராயணனே அதே போன்ற அமர்ந்த கோலத்தில் இருப்பதாக நம்பிக்கையாகும். திருநாங்கூர் 11 திருப்பதிகளின் இறைவர்களும் இங்கு எழுந்தருளும் திருநாங்கூர் கருட சேவை திருவிழா இந்த கோயிலின் முன்புதான் நடைபெறுகிறது. ராமானுஜருக்கு நாராயண மந்திரத்தை உபதேசித்த திருக்கோட்டியூர் நம்பி இங்கு வந்து சென்றுள்ளார். இக்கோயில் மாடக்கோயில் என்பதற்கேற்ப மிக சிறந்த வடிவமைப்புடன் பெரிய அளவில் கட்டப்பட்டுள்ளது. திருமங்கை ஆழ்வாரால் மட்டும் 12 பாசுரங்களில் இத்தலம் பாடல் பெற்றுள்ளது. திருமணி மாடக்கோயில் திருத்தலம் திவ்ய தேச விழாக்களிலேயே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த, வேறு எந்த திவ்ய தேசத்திலும் காண கிடைக்காததுமான 11 பெருமாள்கள் தரிசனம் ஒவ்வொரு வருடமும் இங்கே நிகழ்கிறது. ஆமாம், அத்தனை பெருமாள்களும் தம் தமது கருட வாகனம் மீது ஏறி இங்கு எழுந்தருளி பக்தர்களை பரவசப்படுத்துகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் தை அமாவாசைக்கு அடுத்த நாள் அந்த அதி அற்புத உற்சவம் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த முக்கியத்துவத்தை முன்னிறுத்தி முதலில் இந்திய திவ்ய தேச பெருமாளை தரிசனம் செய்வோம். ராஜகோபுரத்தை கடந்து சற்று தொலைவு நடந்து சென்றுதான் பெருமாளை நாம் சேவிக்க முடியும். அருள்மிகு பத்ரிநாராயணர் திருக்கோயில் திருமணி மாடக்கோவில் திருநாங்கூர் 609 நாகப்பட்டினம் மாவட்டம். வையகம் வாழ்க, வையகம் வாழ்க, வளத்துடன் வாழ்க. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.